உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. திருச்சி அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வர்றது திருச்சியுடைய மலைக்கோட்டை தான். இந்த திருச்சியில் வந்து சண்டே ஊரே அமைதியாக இருந்தாலும் ஒரே ஒரு இடம் மட்டும் ரொம்பவே பரபரப்பாக இருக்கும். அதுதான் திருச்சியுடைய பொன்மலை சந்தை. வார வாரம் சண்டே வந்து கூடக்கூடிய இந்த சந்தையில் நமக்கு கிடைக்காத விஷயங்களே கிடையாது அப்படின்னே சொல்லலாம். காய்கறி பழத்திலிருந்து ஸ்நாக்ஸ், அது மட்டும் இல்லாமல் வளர்க்குற மீன் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து இந்த பொன்மலை சந்தையில் நம்மளால் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த பொன்மலை சந்தை வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு பெட் மார்க்கெட்டாக அமைஞ்சிருக்கு. இங்கே வந்து நமக்கு பிடிச்சமான செல்ல பிராணிகளை வந்து குறைந்த விலைகளில் ரொம்பவே தரமாக வாங்கிட்டு போகலாம். ஏற்கனவே இந்த பொன்மலை சந்தையுடைய அந்த பெட் மார்க்கெட் பற்றி நம்ம ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம பொன்மலை சந்தையில் ரொம்பவே பிரபலமான அந்த மீன் மார்க்கெட்டை பற்றி தான் ரொம்பவே விரிவாக பார்க்க போகிறோம். இங்கே வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷான மீன்கள் வந்து ரொம்பவே குறைந்த விலைகளில் வந்து கிடைக்குது. நாமக்கல், சேலம் சுற்றி இருக்க பகுதிகளில் வந்து மொத்த விலைகளில் இங்கே மீனை வாங்கிட்டு அவங்களுடைய இடங்களுக்கு போய் வியாபாரம் செய்கிறாங்க. அந்தளவுக்கு இந்த இடத்துல வந்து மீன்கள் ரொம்பவே குறைந்த விலையில் கிடைக்குது. இப்போ நம்ம இந்த பொன்மலை சந்தையுடைய அந்த மீன் மார்க்கெட்டை பற்றி விரிவாக பார்க்கலாம். இந்த பொன்மலை சந்தையில ரொம்ப விலை கம்மியாக கொடுக்குறோம் நாங்கள், சரிங்களா? நாங்கள் எல்லாம் ஹோல்சேல் வியாபாரம் பார்க்குறவங்க, பயப்படாமல் மீன் வாங்கிட்டு போங்க. 80 ரூபாய்க்கு மீன், கிழங்கா மீன் 150 ரூபா, சங்கரா மீன் 150 ரூபாய்க்கு, இறாலு 300 ரூபா போடுறேன், சரிங்களா? மத்தி மீன் 100 ரூபா, நண்டு 150 ரூபாய்க்கு, விலை கம்மியாக தருவோம், நாங்கள் தான் தருவோம். கேட்டாலும் மீன் கிடைக்காது, மீன் மார்க்கெட்ல கூட இந்த வரைக்கும் தர மாட்டாங்க, நாங்கள் தருவோம், சரிங்களா? விலை மீன் ரொம்ப விலை கம்மியாக போடுறோம், சரிங்களா? ராட்டு முல்லை பூத்த மாதிரி ராட்டு, அப்படியே மல்லிகைப்பூ மாதிரி வெறும் 300 ரூபாய்க்கு ராட்டு தருவோம் நாங்கள். விலை கம்மி, விலை கம்மியாக தருவோம் பாருங்க. நண்டு எடுங்க, விலை கம்மி, 150 ரூபாய்க்கு நண்டு, அடுத்த பா சண்டை திருவாப்பா, நண்டு 150 ரூபாப்பா கொட்டுப்பா, 150 ரூபாய்க்கு நண்டு, 300 ரூபாய்க்கு நண்டு, 150 ரூபாய்க்கு, 120 ரூபா கொடுக்கல மீன் ஃப்ரீயாக எடுத்துருப்பாங்க, காசு வேணாம், மீனை வாவலை குமிச்சு விடுப்பா, ஏக்கா 150 ரூபாக்கா சங்கராக்கா, விலை ரொம்ப கம்மியாக தரங்க, நாங்கள் போட்ட மீன் நம்மகிட்ட விலை ரொம்ப கம்மிக்கா, மலையின் காரணமாக விலை கம்மி. திருக்கா 400 ரூபாய், 400 ரூபாய் கிலோ, 1 கேஜ் பீஸ், இது 25 கிலோ, ஒரு கிலோ ஒரு மீன் உண்டு, 25 கிலோ, கொடுவா, ஊளி, சீலா, எஸ்போர்ட் நண்டு, ராட்டு, கிளி கொடுவா, தூக்கி காட்டு, கிளி கொடுவா, பீஸ் 300 ரூபா சொல்லுங்கண்ணே, நல்லா 300 ரூபா ஒரு கிலோ, 300 ரூபா ஒரு கிலோ, 1 கேஜ் 300 ரூபா, 400 ரூபா ஒரு கிலோ. வறுக்க ரெண்டுக்கும் நல்லா இருக்கும், குழம்புக்கும் வறுக்க ரெண்டுக்கும். எஸ்போர்ட் ராட்டு 700 ரூபா ஒரு கிலோ, எஸ்போர்ட் வித்தியாசமாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும் எஸ்போர்ட். என்னென்ன செய்யலாம் இல்லை? இல்லை எல்லாமே செய்யலாம், புட்டு செய்யலாம், பிரியாணி செய்யலாம், எல்லாமே செய்யலாம், வறுக்கலாம், குழம்பு குரு கிரேவி மாதிரி வைக்கலாம். அது வாவல் புள்ளி வாவல் இதான் வாவல் ஒரிஜினல் டூப்ளிகேட் இது ஒரிஜினல். இது 700 ரூபா, இது 350 ரூபா டேஸ்ட் வித்தியாசம் இருக்கும், டேஸ்ட் இதான் நல்லா இருக்கும். இது எஸ்போர்ட் ஹை பாபல் எஸ்போர்ட், இது சும்மா இது டூப்ளிகேட். ஒரிஜினல் விலைமே 400 ரூபா, இதிலே மீதி வரட்டியனா ஒரு 5-6 வகை இருக்குது, அது 200, 150, 100, 50, 80. இது ஒரிஜினல் எஸ்போர்ட் புல்கால் நண்டு எஸ்போர்ட்டு 700 ரூபா, இது வந்து குவாலிட்டி 3வது குவாலிட்டி, இது 300 ரூபா டேஸ்டாக தான் நல்லாயிருக்கும். இதான் எஸ்போர்ட் புல்கால் நண்டு எஸ்போர்ட் பாருங்க, அப்படியே எடுங்க.
சந்தையை சுற்றி ஏராளமான கடைகள் இருக்கும்போது இந்த கடை மட்டும் நம்ம கண்ணுக்கு வந்து ரொம்பவே வித்தியாசமாக தென்பட்டது. ஏன்னா இந்த இடத்துல வந்து மீன்களை உயிரோடு பிடிச்சி அதை வந்து கிலோவை போட்டு அதுக்கப்புறமா அறுத்து தராங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அந்த ஆட்டோவையே ஒரு ஃபிஷ் டேங்காக வந்து மாற்றி வச்சுருந்தாங்க. இதை பார்க்கறதுக்காகவே அந்த கடையை சுற்றி ஏராளமான கூட்டம் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் மீன்களையும் நம்மளே பிடிச்ச மாதிரி நமக்கு பிடிச்ச மீனை தேர்ந்தெடுத்து நம்மளே வந்து வாங்கிட்டு போகலாம். அது மட்டும் இல்லாமல் உயிரோடையவே மீன் இருக்கிறதுனால எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்றத நம்மளே யோசிச்சு பார்த்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு இந்த மாதிரி இந்த ஃபிஷ் மார்க்கெட்டில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருந்துக்கு. அது மட்டும் இல்லாமல் மீன்களை பார்க்கறதுக்காகவே ஏராளமான பேர் வராங்க. ஏன்னா எல்லா வகையிலையுமே மீன்கள் வந்து ஒரே இடத்துல இருக்கிறதுனால நம்ம வந்து இங்கே மீன்களை பார்க்கறதுக்காகவும் நிறைய பேர் வந்துட்டு போகிறத நம்மளால் பார்க்க முடியுது. ரொம்பவே விசித்திரமான ரொம்பவே புது வகையான மீன்களையும் நம்மளால இந்த ஒரே இடத்துல பார்க்க முடியுது. ஸோ கண்டிப்பா நீங்க திருச்சி வந்தீங்கன்னா சண்டே வந்து மறக்காம இந்த பொன்மலை சந்தையை வந்து விசிட் பண்ணி பாருங்க. முடிஞ்சா இந்த பொன்மலை சந்தையில மீன்களை வாங்கிட்டு போய் டேஸ்ட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.